தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 7 ஆண்டுகளை நிறைவு செய்து 8வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பாரத பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசின் 7 ஆண்டு கால சாதனை ஒரு பார்வை. 2014 ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற்று மோடி அவர்களின் தலைமையில் மத்தியில் ஆட்சி அமைத்தது. மீண்டும் 2019 நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. மே 2014 ஆண்டு முதல் மே 2021 ஆண்டு வரை இந்த 7 ஆண்டுகளில் பிரதமர் மோடியின் தலைமையிலான மத்திய அரசு செய்த மக்கள் நல பணிகளை குறித்து விரிவாக பார்ப்போம். 2014 புதிய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்ற போது முதன்முறையாக இந்த துறையில் தலைகீழ் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டு இதற்கு முன் செலுத்தப்படாத அளவிற்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டது. புதிய மருத்துவமனைகள், மருத்துவ கல்லூரிகள் மற்றும் பிற மருத்துவ வசதிகளை ஏற்படுத்துவதன் மூலம் சுகாதார கட்டமைப்புகளை முழுமையாக சீரமைக்கும் பணியை அரசு தொடங்கியது. ஏழைகளுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்குவதற்கான பல்வேறு திட்டங்களை தொடங்கியதுடன் கிராமங்கள், நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் சுகாதாரத்துறையில் சமச்சீரான வளர்ச்சி மேற்கொள்ளப்பட்டது. வழக்கமாக நாட்டில் உள்ள மக்களுக்கு சுகாதார கட்டமைப்பு வசதிகள் சென்றடைவது மிக மோசமான நிலையில் இருந்ததுடன் அனைவருக்கும் உலக தரத்திலான சுகாதார சேவைகள் கிடைப்பதற்கும் தடையாக இருந்தது. போதிய சுகாதார பணியாளர்கள் அல்லது கட்டமைப்பு வசதிகள் இல்லாததால் நாட்டின் தொலைதூர பகுதிகள் மிகவும் பாதிப்புக்கு ஆளாகின. இந்த முரண்பாட்டை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் வருடாந்திர பட்ஜெட் ஒதுக்கீட்டில் முதன்முறையாக சுகாதாரத்துறைக்கு பெரும் பங்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த துறைக்கான ஒதுக்கீடு 137% அதிகரிக்கப்பட்டது. நாட்டின் முதன்முறையாக ஜனவரி 30, 2020 முதல் நபருக்கு கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்ட போது புனேயில் உள்ள தேசிய தொற்றுநோய் ஆய்வு நிறுவனத்தில் மட்டுமே இதற்கான பரிசோதனை வசதி இருந்தது. தற்போது நாடு முழுவதும் 2486 பரிசோதனை கூடங்களில் கொரோனா பரிசோதனை வசதி செய்யப்பட்டுள்ளது. இந்த கொடிய நோயை அதன் ஆரம்ப நிலையிலேயே எதிர்கொண்டு முறியடிப்பதுடன் அதற்கான சிகிச்சை வழங்குவதை ஒரு இயக்கமாகவே மேற்கொண்டு சுகாதார கட்டமைப்பு வசதிகள் அதிகரிக்கப்பட்டன. 2021-22 வருடாந்திர பட்ஜெட்டில் பிரதமரின் சுயசார்பு ஆரோக்கிய இந்தியா திட்டம் மூலம் சிறப்பு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஏழைகளுக்கு இலவச சிகிச்சையை உறுதி செய்ய வேண்டும் என்பதை கொள்கையாக கொண்டு பிரதமர் நரேந்திர மோடியின் அரசு அயராது பாடுபட்டு வருகிறது. 6.3 கோடி மக்கள் நாட்டில் ஆண்டுதோறும் வறுமை கோட்டிற்கு கீழே தள்ளப்படுகின்றனர். மருத்துவ சிகிச்சைக்கு அவர்கள் அதிக செலவு செய்ய வேண்டி இருப்பதே இதற்கு காரணம். இந்த குறையை போக்க மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கை காரணமாக 10.74 கோடி குடும்பங்கள், அதாவது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 50 கோடி பேர் பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு ரூபாய் 50 லட்சம் வரை இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது. 7676 ஜன் மக்கள் மருந்தகங்கள் வாயிலாக 90% அளவிற்கு குறைவான விலையில் மருந்துகள் கிடைக்க வகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மையங்களில் சானிட்டரி நாப்கின்கள் வெறும் 1 ரூபாய்க்கு கிடைக்கின்றன. வெற்று உலோக ஸ்டென்ட்டுகள் ரூபாய் 7260 ரூபாய்க்கும் மருந்துகளை வெளியேற்றும் தன்மை கொண்ட ஸ்டென்ட்டுகள் உள்ளிட்ட எளிதில் மக்கும் தன்மை கொண்ட உலோக ஸ்டென்ட்டுகள் ரூபாய் 29600 விற்பனை செய்யப்படுவதன் மூலம் ஸ்டென்ட்டுகளின் விலை 85% அளவிற்கு குறைக்கப்பட்டுள்ளது. 22 மாநிலங்களில் 50க்கும் மேற்பட்ட திட்டங்களை தொடங்கியிருப்பதன் மூலம் ஊட்டச்சத்து குறைபாட்டை போக்க சிறப்பு முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. பிரதமரின் மகப்பேறு திட்டத்தின் கீழ் கர்ப்பிணி பெண்களுக்கு ரூபாய் 6000 வழங்கப்படுகிறது. ஆண்டுதோறும் 51 லட்சத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் இத்திட்டத்தின் மூலம் பயனடைகின்றனர். பிரதமரின் ஜன் ஆரோக்கியா திட்டம் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் ரூபாய் 7 பில்லியனுக்கும் மேற்பட்ட தொகை ஏழைகளின் சிகிச்சைக்காக செலவிடப்பட்டுள்ளது. 2025க்குள் காசநோயை முற்றிலும் ஒழிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. 2030க்குள் காசநோயை உலகிலிருந்து அகற்ற வேண்டும் என ஐநா இலக்கு நிர்ணயித்துள்ள போதிலும் இந்தியாவில் 2025க்குள்ளாகவே காசநோயை முற்றிலும் ஒழிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. காச நோயற்ற இந்தியாவை உருவாக்க பிரதமர் நரேந்திர மோடி ஏற்கனவே நீடித்த திட்டம் ஒன்றை தொடங்கி வைத்துள்ளார். இந்த திட்டத்தின் இலக்கை அடைய முதல் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 12000 கோடி செலவிடப்பட உள்ளது. நாட்டில் உள்ள பெரும்பாலான கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 20, 2021 வரையிலான காலத்தில் 11 கோடிக்கும் மேற்பட்ட கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன. 22 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் திறக்கப்பட்டு நாட்டில் மருத்துவ கல்வி ஊக்குவிக்கப்பட்டுள்ளது. அரசியல் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு ஜம்மு காஷ்மீரில் மட்டும் 2 எய்ம்ஸ் மற்றும் 9 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு சிறப்பு கவனம் செலுத்தப்படுகிறது. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் நாட்டில் 50000த்திற்கும் மேற்பட்ட சுகாதார மற்றும் நலவாழ்வு மையங்கள் திறக்கப்பட்டுள்ளன. தொலை மருத்துவ சேவைகள் மூலம் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பயனடைந்துள்ளனர்.
2014 மருத்துவக் கல்லூரியில் 52,000 இளநிலை மருத்துவ பட்டப்படிப்பு இடங்களும் 30,000 முதுநிலை இடங்கள் மட்டுமே இருந்த நிலையில் தற்போது அது முறையே 85,000 மற்றும் 46,000 என்ற அளவிற்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. 1947 முதல் 2014 வரை 381 மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருந்தன. ஆனால் 2014-2020 இடையிலான குறுகிய காலகட்டத்திற்குள் இந்த எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கப்பட்டு 184 மருத்துவக் கல்லூரிகள் புதிதாக தொடங்கப்பட்டுள்ளன. 12 நோய்களிலிருந்து குழந்தைகளை காப்பாற்றும் நோக்கத்துடன் மாபெரும் முன்னோடி திட்டமான இந்திரதனுஷ் இயக்கம் தொடங்கப்பட்டு இந்த இயக்கத்தின் மூலம் தடுப்பூசி செலுத்தப்படுகிறது. நாட்டில் உள்ள 50,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகளின் உயிரை காப்பாற்றும் நோக்கில் நிமோ காக்கல் தடுப்பூசி இயக்கம் தொடங்கப்படும் என பட்ஜெட் அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3.7 கோடி குழந்தைகள் மற்றும் 92 லட்சம் கர்ப்பிணி பெண்களுக்கு இந்திரதனுஷ் இயக்கத்தின் மூலம் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. மத்திய அரசின் 7 ஆண்டு கால சாதனை நாளை மீண்டும் தொடரும்.